இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:18-25 வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை குறித்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெறுமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது இயேசுவின் நாமம். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இனிதான நாமம், வானிலும் புவியிலும் மேலான நாமம், தேனிலும் இனிமையான நாமம். இயேசு என்று சொல்லும் போதே நம்முடைய வாய்களில் அப்படியே ஒரு இனிப்பை சாப்பிட்டது போன்ற ஒரு உணர்வு உண்டாகும். அதனால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இயேசு என்று சொல்லும் போதுதான் அது எவ்வளவு ஒரு ருசியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பேதுருவும் இதே வார்த்தையை அவருடைய நிருபத்தில் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் ருசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு சாப்பாடு இருக்கிறது, ஒரு பழம் இருக்கிறது, ஒரு ஸ்வீட் இருக்கிறது, எந்த ஒரு இது செய்தாலும் நாம் எடுத்ததை சாப்பிட்டு நம்முடைய வாயில் அதை வைத்து நாம் அதை சுவைக்கும் போதுதான் அதனுடைய ருசி நமக்கு தெரிகிறது. இது நன்றாக இருக்கிறதா, இது நன்றாக இல்லையா என்று. அப்படி ஒரு சாதாரண ஒரு பழத்தை, சாப்பாட்டை அதையே நாம் இப்படி ஒரு எடுத்து வாயில் வைத்து ருசித்து பார்த்து, ஓ எவ்வளோ டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதே போலதான் இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசுவின் நாமத்திற்குள்ளாக நாம் வாழும்போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் எல்லோரும் ருசித்திருக்கிறோம், இன்னும் ருசிக்க வேண்டும். முன்னாடி நான் ருசித்தேன், 2 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு எல்லாம் கிடைத்தது அப்படி என்று சொல்லி அந்த பழைய அதிலே நாம் இராதபடிக்கு நாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்மை அது ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது இந்த நாமம். இயேசுவின் நாமத்திற்குள் நாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், பாதுகாப்புடன் இருப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, துஷ்டன் நம்மை தொட முடியாது. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் நம்மை உள்ளங்கயரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த நாமத்திற்குள்ளாக தான் பாதுகாப்பு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த நாமம்தான் நம்மை பாதுகாக்கிறது. இந்த நாமத்தை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3:10 நாம் பார்க்கிறோம். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாயின் வயிற்றில் அவன் பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன். அவனை தூக்கி கொண்டு தான் வருவார்கள், தூக்கி கொண்டு தான் போவார்கள். அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவனுக்கென்று எதுவுமே கிடையாது. அவனை பிச்சை எடுப்பதற்காக அந்த அலங்கார வாசல் அண்டையில் அவனை உட்கார வைக்கிறார்கள். தினந்தோறும் அவன் அதில் வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். அதில் வருகிற அதை வைத்து அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். பாவ மனிதன், ஒவ்வொரு பாவ மனுஷனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து இப்படி பிச்சை எடுத்து கொண்டு எதையாவது செய்து கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி போய்கொண்டிருக்கிறான். பாருங்கள், மனிதனுக்கு தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, ஆனால் மரண வழிகள். அதில் ஒருபோதும் ஜீவன் கிடையாது. நீதியின் பாதையில் பாருங்கள், ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நீதியின் பாதைக்குள் நம்மை இயேசு அழைக்கிறார். அதைதான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம்.
அந்த இடத்தில் பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். பாருங்கள், அவனிடத்திலும் அவன் பிச்சை கேட்கிறான். ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் அவனை உற்று பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், என்னை நோக்கி பார் என்று. அந்த இடத்தில் இயேசு அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். இயேசு அவர்களோடு அவனோடு பேசுகிறார், நீ என்னை பார் என்று சொல்லி. அவர்களுக்குள்ளாக அந்த இயேசு இருந்தார். யோவானுக்குள்ளும் பேதுருவுக்குள்ளும் இருந்த இயேசு அந்த மனிதனோடு பேசுகிறார், என்னை உற்று பார், என்னை எங்களை நோக்கி பார் என்று. உடனே அவன் நினைக்கிறான், ஏதாவது கிடைக்குமா என்று. இயேசுவின் இடத்தில் வருகிற ஒருவரையும் இயேசு புறம்பி தள்ளுவதில்லை. பாருங்கள், உடனே அவன் சொல்லுகிறான், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், எனக்குள் இருக்கிறவர் இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னவுடன் அந்த முடவன் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று பார்க்கிறோம். தூக்கி விட்டார்கள் என்று சொல்லி இதில் எழுத, வலது கையை பிடித்து அவர்கள் தூக்கி விட்டவுடன் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்கள், வலது கையை பிடித்து நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தில் அவன் வலது கையை பிடித்து அங்கே தூக்கி நிறுத்திய உடனே அவர்களுக்குள்ளிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்தில் உள்ளிருக்கிற அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அவனுக்குள்ளாக சென்று அந்த இடத்தில் மறித்திருந்த அவனுடைய கால்களுக்குள்ளாக ஜீவனை கொடுத்து அவனை அந்த இடத்தில் குதித்தெழுந்து நடக்க செய்தது இயேசுவின் நாமம்தான். இந்த இடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால்தான். இயேசுவின் நாமம்தான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. சர்வாங்க சுகம் வேண்டுமென்றால் இயேசுவின் நாமம்தான். அது நமக்கு சுகத்தை கொடுக்கிற நாமம், நம்மை ரட்சிக்கிற நாமம். நம்முடைய பாவங்கள் பாருங்கள், அந்த இடத்தில் தாயின் வயிற்றில் பிறக்கும்போதே ஒரு மனிதன் பாவியாக தான் பிறக்கிறான். எல்லா மனிதர்களும் பாவியாக தான் பிறக்கிறார்கள். அந்த பாவத்தை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லி அந்த இடத்தில் தூதன் சொல்லுகிறான், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த நாமம் இந்த சப்பானியை, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த பாவியாகிய ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய கால்கள் பலன் கொண்டது, அவன் எழுந்து நடந்து அவன் ஒரு நீதிமானாக மாற்றப்பட்டு அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் தேவனுக்கு பின்பாக சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாமம்தான் ஒவ்வொரு மனிதர்களையும் உயிர்ப்பிக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் நீதிமான்கள், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் நீதிமான்கள். நாம் கர்த்தரின் நாமத்திற்குள் சுகமாயிருப்போம், செழிப்புடன் இருப்போம், ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், பாதுகாப்புடன் இருப்போம். ஏத்தீங்கும் நம்மை அணுகாது. அவர் நம்மை சுற்றிலும் கேடகமாக இருக்கிறார். அவர் கண்மலை, அவர் கோட்டை, அவர் அரணானவர், அவர் நமக்கு தஞ்சமானவர், அவர் அனுகூலமான துணையானவர், அவர் நம்முடைய ரட்சணைய கொம்பாக இருக்கிறார். ஹாலல்லூயா! அவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் ரட்சிப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு மனிதன் சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது, பிழைக்கிறான், அவன் வாழ்கிறான். அவன் நெடு நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்று கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவாகிய வார்த்தையாகிய இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நம்மை வைக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, யார் நம்மை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி நம்மளை கம்பல் பண்ணினாலும் சரி, நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாருங்கள், நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யாரெல்லாம் கர்த்தருக்காக நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறார். முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த இயேசுவின் நாமத்தை தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம்.
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசுவின் நாமம் இணையில்லாத நாமம், இணையில்லாத நாமம். ஹல்லேலூயா. அந்த சமாரிய பெண் வந்து இயேசுவின் இடத்தில் அவள் பேசுகிறாள். அவளுக்கு தெரியவில்லை அவர் இயேசு என்று. கடைசியில் இயேசு சொல்கிறார், நானே இயேசு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கை மாறியது. ஒரு பாவியாக பெண், அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவள் பாருங்கள் அப்படியே அன்புக்காக இயங்கினால். 5 திருமணங்களை அவள் செய்தால் அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு எந்த ஒரு மனதில் ஒரு நிம்மதி இல்லை, அன்பு கிடைக்கவில்லை. அவளும் எப்படியாவது அவளுடைய சொந்த முயற்சியினால் அவள் என்னெல்லாம் செய்தாலோ அவளுடைய வாழ்க்கை அது நாசமாக்கி போட்டது. ஆனால் இயேசு அவளுடைய வாழ்க்கையில் வந்தார். ஆத்தும மனவாளன் அவளை தெரிந்து கொண்டார். அவளை ஆண்டவர் நேசித்தார். கிருபை வெளிப்பட்டது, அன்பு வெளிப்பட்டது, ஜீவன் வெளிப்பட்டது. அவள் மறித்திருந்த அவள் அந்த இடத்தில் இரட்சிக்கப்படுகிறாள். அவள் சென்று அந்த கிராமத்தில் போய் சென்று அந்த சமாரியா ஊரில் சென்று அங்கே இருக்கிற எல்லோருக்கும் அவர் சொல்லுகிறார், இவர்தான் மேசியா என்று சொல்லி. இயேசுவின் அண்டைக்கு அநேக பேரை அவர் கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவளுடைய வாழ்க்கை மாறியது. ஜீவ ஊற்றாகி அவர் இயேசு அவளுக்குள் வந்துவிட்டார். அவளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறியது. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாக என்னை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியை தேடிக்கொண்டார்கள் என்று. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இப்படிதான், வெடிப்புள்ள தொட்டி, தன்னுடைய சொந்த யோசனை, தன் சொந்த முயற்சி, சரீரத்திலே நடந்து வெடிப்புள்ள தொட்டியை தேடிக்கொள்கிறார்கள். அந்த வெடிப்புள்ள தொட்டி பாருங்கள் அப்படியே லீக்கேஜ் ஆகி போய்கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தலான பைகளில் போடுவது போல போய்கொண்டே தான் இருக்கும். அதில் துக்கம் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் மனிதன் தன் சொந்த முயற்சியினால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய அநேக வழிகள், மனிதனுக்கு தோன்றுகிற எல்லா யோசனையும் மரண வழிகள். அது மரண பாதாளத்திற்குள் கொண்டு செல்கிறது. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஒளி உண்டு, இருள் இல்லை. நீதியின் பாதையில் அன்புண்டு, பயம் இல்லை. பயம் இல்லை, அன்புதான். அன்பினால் நம்மை தேவன் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்புக்குள் நாம் இருக்கும்பொழுது, அவருடைய கிருபைக்குள் நாம் நிலைத்திருக்கும்போது, அவருடைய தேவனுடைய அந்த வார்த்தைக்குள் நாம் நிலைத்திருக்கும்போது, இயேசுவில் நாம் நிலைத்திருக்கும்பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு, நம்மை பாதுகாக்கிறவர் இயேசு, நம்மை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்துகிறவர் இயேசு, நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு, நம்மை வழுவாதுபடி காக்கிறவர் இயேசு. தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு சென்று சேர்க்கிறவர் இயேசுதான். இயேசுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் படித்து நாம் அப்படியே ஒழித்து வைக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, உம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் நான் வைத்து வைத்தேன் என்று சொன்னது போல, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தியானிப்போம், படிப்போம், மனதுக்குள் வைப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துவார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று நாம் சொல்ல முடியும். இயேசுதான் அந்த பங்கு. இயேசுதான் நமக்கு சிறப்பான சுதந்திரம். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னே பாக்கியம், நாம் பாக்கியவான்கள். இந்த நாமத்திற்குள் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாமத்திற்குள் பிழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாமத்திற்குள் இருக்கிறவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம், உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று. யாரெல்லாம் இந்த நாமத்தை பின்பற்றி இந்த நாமத்திற்குள்ளாக இருந்து இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திற்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இயேசுடைய வார்த்தையை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ, அவர்கள் நீடித்த ஆயுளால் நிலைத்திருப்பார்கள். அவர்களை ஒவ்வொரு நாளும் தேவன் மரண கண்ணிகளிலிருந்து அவர்களை விடுவித்து காப்பாற்றி, இரட்சகர் நம்மை இரட்சிக்க வந்தார் இயேசு, அவர் நம்மை காப்பாற்றி மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவராகிய ஒரே ஞானமுள்ள தேவன் அவர்தான்.
அவர்தான் ஞானமுள்ள தேவன். மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களில் தேவன் பிரகாசிக்க செய்தார். கிறிஸ்து மகிமையின் ஒளியாக நமக்குள் வாழ்கிறார். இயேசு நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வாழ்கிறார். மகிமையின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்தார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் ஜீவ ஒளி. அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் ஒளியை வஸ்திரமாக அணிந்திருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்திற்குள் நாம் ஓடி வர வேண்டும். அந்த இரத்தம் தான் நம்மை பாதுகாக்கும். அந்த இரத்தத்திற்குள்ளே தான் நமக்கு பாதுகாப்பு. இயேசு என்ற நாமத்திற்குள்ளே தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த நாமத்தை நாம் விசுவாசிப்போம். அந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அந்த நாமத்திற்குள்ளாகவே நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி கொடியாக இருக்கிறார். யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவ ஊற்றாகிய அவர் நமக்குள் வாழ்கிறார். ஜீவ ஊற்றாகிய அவர் நமக்குள் வாழ்கிறார். ஊற்று, அந்த ஊற்று நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து என் ஜனங்கள் மொண்டு கொள்ளுவார்கள். நாம் மொண்டு கொள்ள வேண்டும். நீதிமான், ஹல்லேலூயா, அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நாம் நீதிமான்கள். நம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். இயேசு இயேசு என்று சொல்லும் போது நமக்குள் ஜீவனும் நமக்குள் ஜீவன் பிரவேசிக்கிறது. அந்த ஜீவன் நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களையும் உயிர்ப்பிக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இது இயேசு, இந்த வார்த்தை இயேசுதான். எப்படி மழை பெய்து பூமியை நனைத்து அந்த இடத்திலே அந்த பூமியில் இருக்கிற அந்த விதைகளை அதை முளைப்பித்து அது பலனை கொண்டு வருகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது அது பனியை போல இறங்குகிறது. இறங்கி அது நம்முடைய வாழ்க்கையில் அது சென்று அங்கு முளைப்பித்து அங்கு நல்ல ஒரு அறுவடையை, ஒரு செழிப்பை, நமக்கு அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நாம் அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாராவியை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற அந்த நாமத்திற்குள்ளாக இருக்கிற மகிமையை இன்னும் எங்களுக்கு அறிவதற்கு கண்களை திறங்காண்டவரே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறதப்பா. இன்னும் உம்மை நாங்கள் அறிய வேண்டும். இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும். உம்முடைய பலத்த கரத்திற்குள் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன் அப்பா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பாடு உண்டாவதாக. ஜீவ ஒளி, மெய்யான ஜீவ ஒளி நீர்தான் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு எங்களாருக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.